ஆண்டவர் மீட்பரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற திருநாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பீர்களாக. நீங்கள் நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இந்த காலை தியானத்திலே குடும்பமாய் நாம் ஒரு பாடலோடு கூட நம்முடைய காலை தியானத்தை ஆரம்பிக்கலாம். ஒரு பழைய பாடல், நடராஜ் மொழியார் அவர்கள் பாடின பாட்டு. நம்ம எல்லோரும் இந்த பாட்டை சேர்ந்து பாடுவோம். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருச்சுத்தம் போல ஆண்டு நடத்திடுமே, அடியேனை திருச்சுத்தம் போல ஆண்டு நடத்திடுமே. தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஆண்டு சமூகத்தில் அர்ப்பணிப்பது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இந்த காலை தியானத்துக்காக ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58:8 நான் படிக்கிறேன். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அற்புதமான வார்த்தைங்க. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது எப்பொழுது நமக்கு சுக வாழ்வு உண்டாகும், எப்பொழுது நமக்கு பாதுகாப்பு உண்டாகும், எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டாகும், எப்பொழுது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும் என்று சொன்னால், இங்கே பாருங்க, அக்கிரமத்தின் கட்டுகளை அறுத்து. 6 சிறப்பான வார்த்தை, அற்புதமான வார்த்தை. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடின் பிணைகளை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக்கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வரணும்னா நாம் எல்லாம் உபவாசித்து ஜெபிக்கணும். ஆனால் உபவாசம் என்று என்ன என்று சொன்னால் என்ன, எதுக்காக இன்றைக்கு உபவாசம் எடுக்கிறாங்க? அவரவர் தேவைக்காக. பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கணும், வீடு கட்டணும், வேலை வேணும், பிள்ளைங்க படிக்கணும், அவங்க ஆசீர்வாதத்துக்கு எடுக்கிறாங்க. அது ஒரு பகுதி இருக்கட்டும். ஆனால் உண்மையான ஒரு உபவாசம் எதுன்னு சொன்னால்,
இந்த அக்கிரமத்தின் கட்டுகள். நம்ம வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் வேணும். அக்கிரமத்தை ஒழிக்கணும், அசுத்தங்களை ஒழிக்கணும், அக்கிரமத்தின் நுகத்தடிகளை உடைத்து போடணும். பசியுள்ளவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும், துரத்துண்டவன் சிறுமையானவர்களுக்கு ஒரு அடைக்கலம் கொடுக்கணும், வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்கணும். இதுதான் நல்ல உபவாசம் சொல்கிறார். இப்படிப்பட்ட உபவாசத்தை தான் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். இப்படி செய்கிறோட வாழ்க்கை தான் சிறப்பாக இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை பொழுதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணுமா, நம்ம நல்லா சுகவாழ்வு துளிர்க்கணுமா, மகிமை நமக்கு பின்னால் பாதுகாப்பாக இருக்கணுமா, நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, இப்படிப்பட்ட மக்களை நேசிப்போம், பரிசுத்தமாய் வாழ்வோம். அக்கிரமத்தின் கட்டுகள், அநியாய கட்டுகள் எல்லாம், சிந்தையில் இருக்கிற அக்கிரமும், பார்வையில் இருக்கிற அக்கிரமும், பேச்சில் இருக்கிற அக்கிரமும், இதெல்லாம் அப்புறப்படுத்தி விடுவோமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுறோம், ஆனால் இன்னும் நம்ம இருதயம் அப்படியே தான் இருக்கேன். ஸோ இந்த காலை பொழுதில் நம்ம உருவிசை சுத்திகரித்து கொள்வோம், மற்றவர்களை நேசிப்போம், மற்றவர்களுக்கு ஆகாரம் கொடுப்போம், வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுப்போம், மற்றவர் மேல் அன்பாக இருப்போம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. செய்வோமா தெய்வ மக்களே, செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை பொழுதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே சிறப்பு வேண்டுமென்றால் நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், நேசிக்க வேண்டும், எங்களை நாங்கள் சுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று அற்புதமான வார்த்தை இன்றைக்கு தியானம் செய்தோம். இந்த காலை தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்கள் மேலும் இந்த ஆண்டவர் வசனத்தின் அபிஷேகத்தை தம்முடைய பிள்ளைகள் மேல் இறக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்கள் ஆண்டவரே உம்முடைய பார்வையிலே சுத்தமுள்ளவர்களாகவும், மற்றவர்களை நேசிக்கிறவர்களாகவும், இந்த வசனத்தின் கீழ்ப்படிந்து ஆண்டவரே அவருடைய உபவாசங்களை எடுத்து ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ள உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த காலை பொழுதில் யாரெல்லாம் ஜபத்தில் இருக்கிறார்களோ அவருடைய வீடுகளிலே நன்மையும் கிருபையும், ஆசீர்வாதம் நன்மையும் தங்கட்டும். ஆண்டவரே பாதுகாத்துக்கொள்ளும், உயர்த்தும், கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, மற்றவர்களை நேசிப்போம், நம்மை காத்துக்கொள்வோம், நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். காட் பிளஸ் யூ.